காஞ்சிபுரத்தில் பிறந்து மகா பெரியவருக்கே மானசீக குருவாக திகழ்ந்து ரமணரை முதன் முதலாக இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்தி காஞ்சி காமாட்சி அம்மனின் அவதாரமாக வாழ்ந்த சேஷாத்ரி மகரிஷி அவர்களின் அற்புதங்களை பார்க்கவிருக்கிறோம். திரளான பக்தர்கள் சேஷாத்ரி மகரிஷியை நோக்கி ஈர்க்கப்படுவதற்கு முக்கியமான காரணம் அவர் கையில இருந்த தனமாலா யோகம் அப்படிங்கிற ரேகை. அவர் ஜாதகத்திலேயும் தனமாலா யோகம் தாங்கி பிறந்தவர். அதனாலே இவர் தங்கக்கை சுவாமிகள்னு சொல்லுவாங்க. இவர் எதை தொட்டாலும், யாரை தொட்டாலும், யாரை ஆசீர்வதித்தாலும் யோகம் கொட்டும், பாவம் விலகும், வராத கடன்கள் சீக்கிரம் வரும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு பன்மடங்கு லாபம் அபரிமிதமாக வரும். இப்படி பல யோகங்களை கொண்டவர். ஒருமுறை சேஷாத்ரி சுவாமிகளுக்கு 4 வயது இருக்கும் போது நடந்த நிகழ்வு. அவர் வந்து தெருவில் கடை வீதியில அம்மா கூட நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்போ வழியில ஒரு கடை வியாபாரி நிறைய கிருஷ்ணன் விக்கிரகங்களை கடை வீதியில பரப்பி வித்துட்டு இருக்கான். அந்த கிருஷ்ணன் விக்கிரகங்களை பார்த்த உடனே குழந்தை சேஷாத்ரிக்கு வந்து ஒரு விக்கிரகம் வேணும்னு ஆசை ஏற்பட்டுச்சு. அவங்க அம்மாட்ட சொல்லி, அம்மா எனக்கு ஒரு கிருஷ்ணன் பொம்மை வாங்கி கொடுங்கன்னு வேண்டான். குழந்தை அப்படி ஆசையா கேட்கவும் அந்த வியாபாரியே வந்து, அம்மா ஒரு அண்ணா தான் வேலை, வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லவும் அம்மாவும் வந்து, உனக்கு பிடிச்ச கிருஷ்ணன் விக்கிரகத்தை எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிஞ்சு கையில சேஷாத்ரி சுவாமிகள் வந்து அத்தனை கிருஷ்ணன் விக்கிரகங்களையும் அப்படியே தொட்டு துளாவி ஒவ்வொன்னா எடுத்து பார்த்து தனக்கு பிடிச்ச ஒரு விக்கிரகத்தை எடுத்துக்கிட்டாரு. அப்புறமா கோவிலுக்கெல்லாம் போயிட்டு மாலை நேரத்துல கடை வீதி பக்கம் வந்துகிட்டு இருக்கும் போது அந்த கடை வியாபாரி ரொம்ப வேகமா ஓடி வந்தான். அவங்கள நோக்கி வேகமா ஓடி வந்தவன் குழந்தை சேஷாத்ரி மகரிஷியோட கைகளை பிடிச்சு அப்படி முத்தம் மாதிரி புழியிறான். ஆஹா ஆஹா, தங்கக்கை தங்கக்கை, இது தங்கக்கை, இது தங்கக்கை, இது அப்படின்றான். என்னப்பா அப்படின்னு கேட்டா அந்த கடைவீதி இருக்கவங்கெல்லாம் ஆச்சரியமா அதை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அவன் சொல்றான், அம்மா எனக்கு வந்து ஒரு நாளைக்கு 100 விக்கிரகம் 110 விக்கிரகம் வித்தாலே பெரிய விஷயம், இது பண்டிகை காலமும் கிடையாது. இந்த குழந்தை காலையில முதல் போனி பண்ணான், முதல் விக்கிரகத்தை இவன் கையால வாங்கிட்டு போனான். இவன் வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் எங்கிட்ட இருந்த 1000 பொம்மைகளும் இன்னைக்கு ஒரே நாள்ல வித்து தீர்ந்துருச்சு, இது ஒரு அதிசயம், என் வாழ்நாள்ல இப்படி நடந்ததில்லை அப்படின்னு ஆச்சரியப்பட்டான். தங்கக்கை யோகம் தாங்கி பிறந்த சேஷாத்ரி மகரிஷி தனது குழந்தை பிராயத்தில் நிகழ்த்திய முதல் லீலை இது. பின்னால சேஷாத்ரி சுவாமிகள் ஞானம் அடைஞ்சு பெரும் சித்தராகி சித்தன் போக்கு சிவன் போக்குங்கிற மாதிரி திருவண்ணாமலை வீதிகளில் தன்னை மறந்து அவர் சுத்திக்கிட்டு இருந்த அந்த நிலையில எத்தனையோ கடைக்காரர்கள் இன்னைக்கு சாமி நம்ம கடைக்குள்ள வரணும், பொருட்களை தொடணும்னு வேண்டிக்கிட்டு இருப்பாங்க, காத்துக்கிட்டு இருப்பாங்க. எல்லாரோட கடைக்குள்ளேயும் போக மாட்டார். உண்மை பக்தர்கள், நியாயமா நேர்மையா தொழில் பண்றவங்க, நல்ல அடியார்கள், இவர்களோட கடைகளுக்குள்ள நுழைவாரு, அவங்க கஷ்டங்களை தீர்ப்பாரு. துஷ்டர்கள், ஏமாற்றுக்காரங்க கிட்டையே வரவிட மாட்டாரு, வந்தாலும் அடிச்சு விரட்டுவார். திடீர்னு ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கிற சேஷாத்ரி சுவாமிகள் ஒரு கடைக்குள்ள நுழைஞ்சு அங்க இருக்கிற பொருட்களை எல்லாம் வாரி இறைப்பாரு, தெருவில் அள்ளி வீசுவாரு. அந்த கடை முதலாளி கூப்பிய கரங்களோடையும் கண்ணுல நீரோடையும் நின்றுட்டு இருப்பாரு. ஏன்னா அவருக்கு தெரியும், நம்மளோட கஷ்டமெல்லாம் தீரப்போகுது, சாமி உள்ள வந்துட்டாரு, எல்லா தீவினையும் அகல போகுது அப்படின்னு கண்ணுல நீரோட வேண்டிக்கிட்டு நிப்பாரு. அது மாதிரியே அந்த கடையோட வியாபாரம் செழிக்கும், வரா கடன்கள் வரும். இது திருவண்ணாமலை முழுக்க அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். கர்ம வினையின் காரணமா யாருக்காவது மிகப்பெரிய கெடுதல் வரப்போகுது அப்படிங்கறத இவர் தன் ஞான திருஷ்டியினால உணர்ந்தார்னா உடனே அந்த கடைக்குள்ள நுழைஞ்சு அவர்களுடைய கர்ம வினை பாவங்களை தன் யோக சக்தியினாலும் அருளாலையும் மாற்றி அமைப்பார். வெளி பார்வைக்கு பொருட்களை வாரி இறைக்கிற மாதிரி தான் நமக்கு தெரிஞ்சாலும் அவங்களுக்கு வர போற மிகப்பெரிய தீவினைய இந்த சின்ன பொருள் சேதத்தினால நிவர்த்தி பண்ணி கெடுதலை விளக்கி மிகப்பெரிய யோகத்தையும் லாபத்தையும் கொடுப்பார். ஒருமுறை திருவண்ணாமலையில ஒரு திருமண விழா நடந்துகிட்டு இருந்தது. அந்த வழியா சித்த நிலையில தன் போக்கில போய்கிட்டு இருந்த சேஷாத்ரி சுவாமிகள் அந்த திருமணம் நடக்கும் மண்டபத்தை கடந்து போகும்போது திடீர்னு நின்னாரு. விறுவிறுவிறுன்னு வேகமா திருமண மண்டபத்துக்குள்ள நுழைஞ்சாரு. மணமக்களை பார்த்தாரு, விடுவிடு விடுவிடுன்னு சமையல் கட்டுக்குள்ள நுழைஞ்சாரு. சாம்பார் இருந்த அண்டாவை ஒரேடியா கவுத்தாரு. சமையலுக்காக வச்சிருந்த அத்தனை சாம்பாரும் வீணாகி தரையில விழிஞ்சு ஓட ஆரம்பிச்சது. திருமண வீட்டுக்கு வந்தவங்க எல்லாம் ரொம்பவே கோபம் ஆயிட்டாங்க. என்ன சுவாமி ரொம்ப அத்துமீறி நடந்துக்கிறாரு,
இருக்காரு, என்னதான் இருந்தாலும் நீங்க திருமண வீட்டுக்குள்ள வந்து இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு அவங்களுக்கு எல்லாம் பயங்கர கோபம். சில பேர் அவர்கிட்ட வாக்குவாதம் பண்றதுக்கும் துணிஞ்சாங்க. சிரிச்சுக்கிட்டே சுவாமிகள் வெளியேறிட்டாரு. அதற்கப்புறம் தான் கவனிச்சாங்க, அவர் கவிழ்த்து விட்டிருந்த சாம்பார்ல ஒரு கொடிய நாகம் செத்து கிடந்தது. அன்று அது பரிமாறப்பட்டிருந்தால் திருமண வீடு அமங்கலமான வீடாக மாறியிருக்கும். சுவாமியின் தீர்க்க தரிசனத்தையும் மனமு வந்து அவர் தங்களை எல்லாம் காப்பாத்திருக்கதையும் உணர்ந்து திருமண வீட்டர் அனைவரும் அவர் சென்ற திசை நோக்கி தொழுதார்கள். சுவாமி மேல அன்பும் பக்தியும் கொண்ட பக்தர்கள் ஏராளம். ஒரு முறை ஒரு பக்தை சுவாமிக்கு உணவு கொடுத்து அவரை சேவிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறதுக்காக எழுந்திக்கிறாங்க. அப்ப சுவாமி அந்த பக்தைய பார்த்து, இரு இப்ப நீ வீட்டுக்கு போகாத, உன் வீட்டுக்கு பாம்பு வந்திருக்கு, கொஞ்ச நேரம் கழிச்சு போலாம், இங்கே உட்கார் அப்படின்னு கட்டளையிடும் துணியில் சொல்றார். அந்த அம்மாவும் சாமி சொன்னா சொன்னதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்கார்ந்துட்டாங்க. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு சுவாமி திரும்பவும் அந்த அம்மா பக்கம் திரும்பி, பாம்பு அடிச்சிட்டாங்க, இப்ப நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்றாரு. அந்த அம்மா வீடு திரும்புறாங்க. வீடு திரும்பினதுக்கு அப்புறம் அக்கம் பக்கத்துக்காரங்கெல்லாம் வீட்டுக்கு வந்து, உன் வீட்டுக்குள்ள பாம்பு பூந்துருச்சுமா, நல்ல வேலையா அடிச்சு போட்டிருக்கோம், இதோ பாரு ரோட்ல கிடக்கு பாம்பு அப்படின்னு சொல்லி அடிச்சு போடப்பட்ட பாம்பை காட்டியிருக்காங்க. சுவாமியின் அருளால தான் மிகப்பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சதை நினைச்சு அந்த அம்மாவுக்கு சிலிர்த்தது. சுவாமி வெளி தோற்றத்திற்கு ரொம்ப எளிமையாகவும் அழுக்கு கந்தல் உடைய கட்டினவராகவும் கோர்வையா பேசாம பூடகமா மறைபொருளா பேசுறவராகவும் அறியப்படுகிறார். அவருக்கு யாராவது உணவு கொடுத்தா கூட பழைய சோறோ சுடுசோரோ ரெண்டுக்கு எந்த பேதமும் இல்லாம சாப்பிடுவார். சாப்பிடும் போது ஒரு வாய் சாப்பிடுறாருன்னா 2 கையளவு சோற்று அள்ளி தன்னை சுற்றிலும் 4 பக்கமும் விசிறி அடிப்பார். வானத்தை பார்த்து சோற்று கவலங்களை வீசி எறிவார். ஏன் சாமி இப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு பக்தர்கள் யாராவது கேட்டா, என்ன சுத்தி நிக்கிற கந்தர்வர்கள் தேவர்கள் அசுரர்கள் ராட்சசர்கள் இவங்க எல்லாம் கேக்குறாங்க, அவங்க எல்லாம் பசியில அந்த சோரை கேக்குறாங்க, அவங்கள பார்க்க வச்சுட்டு எப்படி நான் சாப்பிடுறது அப்படின்னு சொல்லுவாரு. இது நிறைய பேருக்கு புரியாது. ஒரு முறை பக்தர், என் கண்ணுக்கு எதுவும் தெரியலையே சாமி, உண்மையிலே இருக்காங்களா அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்டார். உடனே அந்த பக்தரை தன் பக்கத்துல வர வச்சு சேஷாத்ரி சுவாமிகள் அந்த பக்தருடைய இரு புருவத்திற்கு மத்தியில் தன் பெருவரால் லேசா அழுத்தி இப்ப பார் அப்படின்னு சொல்லி காட்டியிருக்காரு. அந்த பக்தர் கண்களை திறந்து பார்க்க அப்படி நடுங்கி போயிட்டார். அந்த இடத்தை சுத்திலும் கோரமான பற்களும் வெளியில் தொங்கிய நாக்கும் அகல விரிந்த கண்களும் கற்பனை கெட்டாத உருவ அமைப்புகளுமாக ஏராளமான ராட்சசர்களும் கந்தர்வர்களும் பூதங்களும் அவர் கண்ணுக்கு தெரிந்தன. பயந்து அந்த பக்தர் அலற தொடங்கவும் தன் விரலை எடுத்துட்டார். இப்படியாக தன்னை சுற்றி இருக்கும் சூட்சுமமான தேவதைகளையும் அறிந்து அவர்களுக்கும் அருள் செய்தவர் சேஷாத்ரி மகரிஷி. இவர் சித்தராவதற்கு முன்னாடி இளம் வயதுல வீட்டுல ஒரு நாள் தன் சித்தப்பாவிற்கு எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு இருந்தாரு. அப்ப திடீர்னு எண்ணெய் தேய்க்கிறத நிறுத்திட்டு வேகமா விடுவிடுன்னு ஓடி போய் வாசல்ல நின்னு வானத்தையே பாத்துக்கிட்டு இருந்தாரு. ரொம்ப நேரம் வானத்தையே பார்த்துட்டு திருப்பி உள்ள வரவும் அவரோட சித்தப்பா கேட்டாரு, என்ன சேஷாத்ரி அங்க போய் என்ன பார்த்த அப்படின்னு கேட்டாரு. அப்போ சுவாமி சொன்னாரு, ஆகாய மார்க்கமா தேவதைகள் பாடிக்கிட்டு போறாங்க, அதான் பார்த்தேன். உடனே சித்தப்பாவுக்கு ஒரே நக்கல் கேலி அசிரிச்சுக்கிட்டு, என்ன தேவதைகள் மட்டும்தான் போறாங்களா அப்படின்னு கேட்டாரு. அப்ப சுவாமி சொன்னாரு, இல்ல கூடவே கந்தர்வர்களும் போறாங்க, அவர்கள் சிலருக்கு இறக்கைகளும் இருக்கின்றன அப்படின்னு சொல்றாரு. அவங்க சித்தப்பா கேட்டாரு மறுபடியும், என்ன ராகம் பாடுனாங்க உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. சுவாமி சொல்றாரு, தெரியுமே, அவங்க பிலஹரி ராகம் பாடிக்கிட்டே வானத்துல சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஏன் என் கண்ணுக்கு மட்டும் தெரியல அப்படின்னு அவங்க சித்தப்பா கேட்டிருக்காரு. அப்ப சுவாமி சொல்றாரு, அவர்கள்லாம் கர்மிகளோட கண்ணுக்கு தென்பட மாட்டாங்க, தன்னுடைய நிலையில் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் தென்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு முறை மதிய வேளையில திருவண்ணாமலை வீதிகள்ல சுவாமி நடமாடிக்கிட்டு இருந்தாரு. அப்ப திடீர்னு வானத்தை பார்த்து, அங்க பார் விடோபா போறாம் பார், விடோபா போறாம் பார், ஆஹா ஆஹா என்ன பிரகாசம் என்ன பிரகாசம் அப்படின்னு கத்திக்கிட்டே ரோட்ல ஓடி இருக்காரு. வீதியில் இருந்த அத்தனை பேருக்கும் ஒன்னும் புரியல. சுவாமி என்ன சொல்றாரு, யார சொல்றாரு, வானத்தை பார்த்திருக்காங்க எல்லாரும், வானத்துல அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல அவங்க கண்ணுக்கு. அன்று மாலை அந்த புதிருக்கான விடை கிடைத்தது. திருவண்ணாமலைக்கு பக்கத்துல போலூர் அப்படிங்கிற ஊர்ல விடோபா அப்படிங்கிற மிகப்பெரிய சித்தர் இருந்தார். அந்த சித்தர் சரியா சேஷாத்ரி சுவாமிகள் வானத்தை பார்த்து விடோபா போறாம்பார் விடோபா போறாம்பாருன்னு சொன்ன அதே நேரத்துலதான் போலூர்ல விடோபா சுவாமிகள் முக்தி அடைஞ்சிருக்காரு. இந்த செய்தியே திருவண்ணாமலைக்கு மாலை வேளையில தான் வந்து சேர்ந்தது. எல்லாருக்கும் அப்பதான் உண்மை தெரிஞ்சது, போலூர்ல விடோபா சுவாமிகள் முக்தி அடைஞ்சு வானம் நோக்கி அவர் செல்லும் காட்சியை திருவண்ணாமலையிலிருந்து சேஷாத்ரி சுவாமிகள் கண்டு உலகுக்கு சொல்லியிருக்காரு. மிகப்பெரிய சித்தராகிய விடோபா சுவாமிகள் பிரம்மலோக
பரலோகம் போகும் காட்சியை தான் திருவண்ணாமலையில் இருந்தபடி சேஷாத்ரி சுவாமிகள் பார்த்து, ஆஹா ஆஹா விடோபா போறாம்பார், என்ன பிரகாசம் அப்படின்னு ஆச்சரியப்பட்டு மக்களுக்கு அறிவிச்சிருக்காருங்கிறத திருவண்ணாமலை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னொரு சிலிர்ப்பூட்டும் சம்பவம், பரசுராம் அப்படிங்கிற ஒருத்தர் சுவாமிகிட்ட நிகரற்ற பக்தியும் நம்பிக்கையும் கொண்டவர். அவரோட பெண்ணும் மாப்பிள்ளையும் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்தாங்க. ஒரு நாள் அவரோட பெண் பிரசவிச்சு நோய்வாய்ப்பட்டு பிழைக்க ஏதும் இல்லாம இருந்தா. பெரிய பெரிய வைத்தியர்கள்லாம் கைவிட்டுட்டாங்க. உடனே மாப்பிள்ளை மாமனாருக்கு தந்தி கொடுத்தாரு, உங்க மகள் வந்து அபாயமான கட்டத்துல இருக்கிறதாகவும் மருத்துவர்கள் கைவிட்டு விட்டதாகவும் கடைசி முறையா அவன் முகத்தை நீங்க பாத்துக்கிறதா இருந்தா வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு தந்தி கொடுத்திருக்காரு. அந்த தந்தியை பார்த்துட்டு பரசுராமுக்கு மயக்கமே வந்துடுச்சு. அவரோட மனைவி பெரும் குரல் எடுத்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. பெத்த மனசுல பரசுராம் கொஞ்சம் கொஞ்சமா மனசை தேத்திக்கிட்டு மனைவியை சமாதானப்படுத்தினார். ஆனா பெத்த மனசு கேட்கல. அதுக்கப்புறம் பரசுராமுக்கு நம்ம சுவாமிகள் ஞாபகம் வந்துச்சு. எதுனாலும் நமக்கு சுவாமி தான் சரணாகதி, அவர்கிட்ட போய் விபூதி பிரசாதமாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா திருவண்ணாமலை கோவிலுக்கு ஓடியிருக்காரு. நம்ம சுவாமி எப்பவும் திருவண்ணாமலை கோவிலுக்குள் கம்பத்திலையனார் சந்நிதியில் தான் உட்கார்ந்துருப்பார். சுவாமியை பார்க்கறான்னு கம்பத்திலையனார் சந்நிதிக்கு வரவும் அங்க சுவாமியை பார்த்து விஷயத்த சொல்ல வாய் எடுக்கிறாரு. ஆனா சோகத்திலையும் துக்கத்திலையும் அவருக்கு வார்த்தை வரல, விம்மி விம்மி அழுகிறாரு. அவரை நிமிந்து பார்த்த சுவாமி, டேய் நிறுத்துறா, போதும் அழாத, ஒண்ணு இல்ல, போ, உன் பொண்ணு குணமாயிட்டா, போ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லியிருக்காரு. பரசுராமுக்கு ஆச்சரியம், தான் என்ன சொல்ல வர்றோம்னு சொல்றதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு நல்ல செய்தி நமக்கு சொல்லிட்டாரே அப்படின்னு கழிப்படைந்து வேகமா வீட்டுக்கு வந்து மனைவிட்ட சொல்றாரு. மனைவிக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பனா நம்ம வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் போக வேண்டாம், நம்ம பொண்ணு குணமாயிட்டா அப்படின்னு ரெண்டு பேரும் வீட்லயே இருந்துடுறாங்க. அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம், இல்ல நீங்க போயிட்டு வாங்க, உங்க பொண்ணோட முகத்தை பாத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இல்ல, சாமி சொல்லிட்டாரு, என் பொண்ணு குணமாயிட்டா அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ரெண்டே நாள்ல மாப்பிள்ளைகிட்ட இருந்து அடுத்த தந்தி வந்தது, நீங்க வர வேண்டாம், உங்க பொண்ணு ஆச்சரியப்படும் விதத்தில் குணமடைந்து விட்டாள் அப்படின்னு தந்தி வந்துச்சு. பரசுராமுக்கு மனமெல்லாம் சந்தோஷம், நம்ம சுவாமி நம்மளை எப்படி எல்லாம் காப்பாத்துறாரு. ஒரு முறை ஒரு பக்தை சுவாமியை வணங்குறதுக்காக வந்துகிட்டு இருந்தாங்க. வழியில சுவாமிக்கு பூ வாங்கிட்டு போலான்னு கடைக்கு வர்றாங்க. ஆனா அவங்க கிட்ட காலனா தான் இருந்துச்சு. இவ்வளவு கம்மியான காசுக்கு பூ வாங்குறதா அப்படின்னு அவங்க மனசுல ஒரு தயக்கம், ஒரு சஞ்சலத்துடையவும் காலனாவுக்கு மட்டும் பூ வாங்கிட்டு முந்தானையில முடிஞ்சுக்கிட்டாங்க. கம்பத்திலையினார் சந்நிதிக்கு வந்து சுவாமியை தரிசிச்சுட்டு ரொம்ப தயக்கத்தோட அந்த பூவை கொடுக்காம அவங்க எந்திரிக்க போகும்போது சுவாமி அந்த அம்மாவை பார்த்து சொன்னார், காலனாவுக்கு புஷ்பம் வாங்கினாலும் போதும், எல்லாம் மனசுதான் காரணம் அப்படின்னு சொன்னார். அதை கேட்டு அந்த அம்மாவுக்கு அழுகையே வந்துருச்சு. வேகமா தாம் மடியில மறைச்சு வச்சிருந்த அந்த புஷ்பத்தை எடுத்து சுவாமிகிட்ட கொடுத்தாரு. சுவாமி சந்தோஷமா வாங்கிக்கிட்டாரு. ஒரு முறை சுவாமியோட பக்தரின் வீட்டுல திருட்டு போயிருச்சு. மேல உயர்ந்த நகைகள் காணாம போச்சு. பக்தர் தன் வீட்டில இருந்த அனைவரோடையும் சுவாமியை வந்து பார்த்து கதறி அழுகிறார். அவங்களை ஏறிட்டு பார்த்த சுவாமி அப்படியே அந்த வீட்டுல இருந்த ஒவ்வொருவரையும் முகங்களை அப்படியே பாத்துக்கிட்டே வர்றாரு. அதுக்கப்புறம் அந்த பக்தரை பார்த்து, எல்லாம் வீட்டுக்குள்ளதாண்டா இருக்கு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு எந்திரிச்சு போயிட்டார். அந்த பக்தருக்கு புரியல, வெகு நாட்கள் கழித்து போலீஸ் விசாரணையில அந்த வீட்டுக்குள்ள இருந்த தூரத்து உறவினர் ஒருத்தர் தான் அந்த நகைகள் எல்லாம் எடுத்து மறைச்சு வச்சாருன்னு போலீஸ் கண்டுபிடிச்சது. இது ஒரு புறம் இருக்க, நம்ம சுவாமிகள் தெருவுல நடமாடிக்கிட்டு இருக்கும் போது அந்த குறிப்பிட்ட திருட்டை பண்ணிய நபர் சுவாமியோட எதிரில வரும்போதெல்லாம் சுவாமி அவர்கிட்ட ஓடி போய் நின்று, என்னடா வெள்ளிக்காப்பு போட்டுக்கிறியா, வெள்ளிக்காப்பு போட்டுக்கிறியா அப்படின்னே கேட்டுக்கிட்டு இருந்தாராம். ஊர் மக்கள் எல்லாருக்கும் அது புதிராவும் ஆச்சரியமாவும் இருந்துச்சு. ஏன் சுவாமி இவரை மட்டும் நேர்ல பார்க்கும் போதெல்லாம் வெள்ளிக்காப்பு போட்டுக்கிறியா அப்படின்னே கேக்குறாரு அப்படின்னு அவங்களுக்கு புரியல. அதன் பிறகு இந்த திருட்டு கண்டுபிடிக்கப்பட்டு இந்த நபர் கையில் விலங்கு மாட்டப்பட்ட பிறகுதான் ஊர் மக்களுக்கு புரிஞ்சது. இதத்தான் சுவாமி அன்றே குறிப்பிட்டு கேட்டிருக்காரு, வெள்ளிக்காப்புன்னு பரிபாஷையில பேசியிருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. சேஷாத்ரி சுவாமிகளை அவ்வளவு ஈஸியா தரிசனம் பண்ணிட முடியாது. அவர் திருவண்ணாமலை வீதிகள்ல எப்போதும் சஞ்சாரம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. எப்போ எங்க நிலையா இருப்பாருன்னு யாருக்கும் தெரியாது. அதனாலேயே அவரை சஞ்சார தட்சிணாமூர்த்தி அப்படின்னு குறிப்பிடுவாங்க. ஒரு முறை அவரை தரிசிக்கிறதுக்காக 4 பேர் திருவண்ணாமலைக்கு வந்தாங்க. நாம மொத்தமா போய் சுவாமியை தரிசனம் பண்ண முடியுமான்னு தெரியல. அதனால 4 பேரும் 4 திசையில பிரிஞ்சு சுவாமியை தரிசனம் பண்ண போலாம். யாராவது ஒருத்தர் சுவாமியை தரிசிச்சிட்டீங்கன்னா மத்தவங்களுக்கு செய்தி சொல்லுங்க, எல்லாரும் வந்து சுவாமியை தரிசிச்சுக்கலாம் அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசி முடிவுக்கு வந்திருக்காங்க. அதன்படி எல்லாரும் ஒரே நேரத்துல 4 திசைகள்ல பிரிஞ்சு திருவண்ணாமலையில சுவாமியை தரிசிக்கிறதுக்காக போயிருக்காங்க. இதுல ஆச்சரியம் என்னன்னா, அவங்க 4 பேருமே திருவண்ணாமலையின் வெவ்வேறு இடங்கள்ல ஒரே நேரத்துல சுவாமியை தரிசிச்சிருக்காங்க. அவங்க எல்லாரும் திரும்பவும் கூடி தான் சுவாமிய இந்த இடத்துல தரிசிச்சேன்னு அவங்களுக்கு
அவருக்குள்ள பேசிக்கும் போது எல்லாருக்குமே ஆச்சரியம். ஏன்னா அதே நேரத்துல இன்னொருத்தர் வேறொரு இடத்துல சுவாமியை தரிசனம் பண்ணிருக்காரு. இந்த செய்தி திருவண்ணாமலை முழுக்க பரவி பரபரப்பா பேசப்பட்டது. அதே போல நவகண்ட யோகம் என்று சொல்லப்படக்கூடிய உடலை 9 பாகங்களாக பிரித்து வைக்கக்கூடிய சித்துவிலும் சுவாமிகள் கை தேர்ந்தவர். இரவு வேளைகள்ல இவர் இந்த சித்துவை கையாண்டிருக்காரு. சில சமயம் சில பக்தர்கள் சுவாமியை தேடி இரவு வேளைகள்ல அவர் வழக்கமா நடமாடக்கூடிய இடங்கள்ல வந்து பாக்குறதுக்கு உட்பட்டிருக்காங்க. அந்த நேரத்துல சுவாமிகள் தலை வேறு, 2 கைகள் வேறு, 2 கால்கள் வேறு, உடல் பகுதி வேறுன்னு தனித்தனியா கிடந்ததை பார்த்துட்டு பயந்து போய் ஓலமிட்டு, ஐயோ சுவாமிகளுக்கு ஏதோ ஆயிடுச்சு, எதிரிகளாலையும் ஏதோ விசமிகளாலையும் சுவாமிகளுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு அலறி துடிச்சு ஓடி இருக்காங்க. அடுத்த நாள் காலையில சுவாமி அங்க இருக்க மாட்டாரு. வேற ஒரு இடத்துல முழுமையான உடலோட ரொம்ப சாதாரணமா சிரிச்சுக்கிட்டு வழக்கமா நடமாடுற மாதிரியே நடமாடிட்டு வருவாரு. இந்த நவகண்ட யோகம்ங்கிற சித்துவ சேஷாத்ரி மகரிஷியை தவிர வள்ளலார், படாசாஹேப், விடோபா உட்பட பல சித்தர்கள் கையாண்டிருக்காங்க. சேஷாத்ரி சுவாமிகள் தன்னோட பக்தர்களோட வாழ்க்கையில ஜீவனத்துக்கும் தொழிலுக்கும் வேலையில இருக்கிற பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லி பலரையும் காப்பாத்திருக்காரு. ஒரு முறை சுவாமியோட பக்தர் கிருஷ்ணனுடைய மேலதிகாரி கிருஷ்ணன் வேலை பார்க்கிற இடத்துக்கு ஒரு சர்ப்ரைஸ் விசிட் பண்ணி கிருஷ்ணனோட வேலையில பிழை கண்டுபிடிச்சு வேலையிலிருந்து நீக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. ஆனா இதை அறியாத கிருஷ்ணன் மதிய வேலையில பூதநாராயணர் கோயில் பக்கமா நடந்து வந்துகிட்டு இருந்தாரு. அப்ப திடீர்னு அந்த பக்கமா வேகமா வந்த நம்ம சுவாமி கிருஷ்ணனை பார்த்து, டேய் டேய் போடா, போ இந்த பக்கமா, போ வேகமா, போ நிக்காத, போ அப்படின்னு சொல்லி ஈசான்ய லிங்கத்தோட ரோட்டு பக்கமா கைய காட்டியிருக்காரு. அந்த ரோடு இவருடைய அலுவலகத்துக்கு போவதற்கான குறுக்கு பாதை. உடனே சாமி சொல்லிட்டாருன்னு சொல்லி வேகமா விரைஞ்சு அந்த பக்கமா ஓடி வேலை நடக்கும் இடத்துக்கு போய் சேர்ந்துட்டாரு. அவர் போன சில வினாடிகள் கழிச்சு திடீர்னு அந்த கிருஷ்ணனோட மேலதிகாரி அங்க வந்து சேர்ந்தாரு. அவரோட எண்ணப்படி இவர்கிட்ட பிழை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்திருக்காரு. ஆனா எதுவும் முடியல. 1 நிமிடம் தாமதிச்சு போய் சேர்ந்திருந்தாலும் கிருஷ்ணனுக்கு அன்னைக்கு வேலை போயிருக்கும். ஆனா அந்த கெடுதல் நேராம நம்ம சுவாமி அங்கிருந்து காப்பாத்தினார். ஒரு முறை சுவாமிகளுடைய பக்தர் சிவபிரகாசம் அப்படிங்கிறவர் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டரா இருந்தார். அவருக்கு 70 ரூபாய் சம்பளம். ஒரு நாள் அவரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தார். நடுவழியில நம்மளுடைய சுவாமி வந்திருக்காரு. வந்துட்டு உனக்கு 10 ரூபாய் தர்றேன், வாங்கிக்கிறியா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் சிவபிரகாசம், என்னுடைய மேலதிகாரி எங்கிட்ட விரோதமா இருக்காரு, அவர் எப்படி எனக்கு 10 ரூபாய் கொடுத்து ப்ரமோஷனும் கொடுப்பாரு அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. அப்ப சுவாமி சொல்லியிருக்காரு, அவன் கொடுக்காட்டி போனா போகட்டும், நான் கொடுக்குறேன், வாங்கிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. உடனே சிவபிரகாசம் கொடுங்க அப்படின்னு கையை நீட்டிருக்காரு. அதுக்கு சுவாமி அவர் தலையில இருந்த தலப்பாகை எடுத்து தன்னோட தலையில வச்சுட்டு தன்னோட அழுக்க அங்கவஸ்திரத்தை எடுத்து சிவபிரகாசம் கழுத்துல மாலை போல போட்டிருக்காரு. அப்படியே ரெண்டு பேரும் கொஞ்ச தூரம் நடந்து போனதுக்கு அப்புறம் திருப்பி தன் தலையில இருந்த தலப்பாயை எடுத்து பழையபடி சிவபிரகாசம் தலையிலேயே வச்சுட்டு திருச்சுக்கிட்டே ஓடிட்டார். அன்றைய தினமே 70 ரூபாய் சம்பளம் வாங்கிக்கிட்டு இருந்த சிவபிரகாசத்துக்கு 10 ரூபாய் சம்பள உயர்வுன்னு உத்தரவு போடப்பட்டு 3வது நாள் ஆர்டர் சிவபிரகாசம் கைக்கு கிடைச்சது. விசாரிச்சது சுவாமி என்னைக்கு 10 ரூபாய் கொடுக்கறேன்னு சொன்னாரோ அன்னைக்கு தினம் தான் அதுக்கான ஆர்டர் போடப்பட்டிருக்கு. ஆனா அன்றைய தினமே சிவபிரகாசத்தோட மேலதிகாரி டிஎஸ்பி இவருக்கு ப்ரமோஷன் கொடுக்க கூடாதுன்னு கடுமையா ஆட்சேபித்த போது கூட அவருடைய மேலதிகாரி ஏஎஸ்பி அதை எதிர்த்து கடுமையா சிவபிரகாசுக்கு சிபாரிசு பண்ணி இந்த பதவி உயர்வும் சம்பள உயர்வையும் வாங்கி கொடுத்தாருங்கிறது பின்னால தெரிய வந்தது. வெங்கட்ராமன் அப்படிங்கிற சுவாமியோட பக்தர் திருவண்ணாமலையில ஒரு பள்ளியில ஆசிரியரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அவர் மேல வெறுப்பு கொண்ட மேலதிகாரிகள் 3 மாத காலம் அவருக்கு சம்பளத்தை நீக்கி வச்சது மட்டும் இல்லாம அவரை வேலையிலிருந்தே நீக்கிடணும் அப்படின்னு முடிவு கட்டி உறுதி எடுத்துட்டாங்க. தினமும் வெங்கட்ராம் நித்தியகண்டமும் பூர்ண ஆயுசுமா பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்துகிட்டு இருந்தாரு. ஒரு நாள் அவர் பூத நாராயணர் கோயில் பக்கமா வந்துகிட்டு இருக்கும் போது செருப்பை ஓரமா கழட்டி போட்டுட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தார். அந்த வழியா வந்த சேஷாத்ரி சுவாமிகள் வேகமா அந்த செருப்பை எடுத்து வணங்கிக்கிட்டு இருந்த வெங்கட்ராமோட தலையில பட்டு 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 4-5 அடி கொடுத்துட்டாரு. சுத்தி இருக்கிற கூட்டம் எல்லாம் அப்படியே பாக்குது. அப்படியே வெளவெளத்து போயிட்டாரு வெங்கட்ராம். சரி, சுவாமி எது பண்ணாலும் நல்லதுக்கு தான், எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு நினைச்சிட்டு பள்ளிக்கு போயிட்டாரு. ஏற்கனவே இன்னைக்கு சீட்டை கிழிப்பாங்களோ நாளைக்கு சீட்டை கிழிப்பாங்களோன்னு ஒரு திகில் அவர் மனசுல இருந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு சுவாமி கையால பூசை வேற வாங்கிட்டோம் அப்படின்னு அவர் அவரோட அறைக்குள்ள நுழையிறாரு. மேஜை மேல ஒரு கவர் வச்சிருந்தாங்க. பாவம் அவர் அந்த கவரை பார்த்ததும்
ஏதோ பாம்பை பார்த்த மாதிரி நடங்கிட்டார். அதை தொடுறதுக்கு கூட அவருக்கு தைரியம் வரல. ரொம்ப நேரம் கழிச்சு கை நடுக்கத்தோட அந்த கவரை வந்து பிரிச்சு பார்த்தார். பெரிய ஆச்சரியம், அதுல வெங்கட்ராமுக்கு அதே பள்ளிக்கூடத்திலேயே தலைமை ஆசிரியர் பதவி அளிக்கப்பட்டிருந்துச்சு. திடீர்னு ஏற்படுத்தப்பட்ட அரசாங்க உத்தரவினால ஒரு புதிய பதவி அங்க ஏற்படுத்தப்பட்டு ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு ஆசிரியரை உடனே அங்க நியமிக்கணும்னு மேலதிகாரி உத்தரவு போட்டிருக்காரு. அந்த உத்தரவினால வேலையே போயிடும் அப்படிங்கிற நிலைமையில இருந்த வெங்கட்ராமுக்கு தலைமை ஆசிரியர் பதவி தேடி வந்தது. சந்தோஷத்துல அவருக்கு மூச்சு திணறி போச்சு. சுவாமி தன் தலையில அடிச்ச அடியா உடனே நினைச்சு பார்த்தாரு. இப்படித்தான் சுவாமி ஒருத்தரோட துர்பாக்கியத்தை அடிச்சே விரட்டி பாக்கியத்தை கொடுக்கிறாருன்னு நினைச்சுக்கிட்டாரு. இன்னொரு சந்தர்ப்பத்துல சுவாமிகளோட பக்தர் ஒரு தாலுகா போர்டுல குமாஸ்தாவா இருந்தார். அவர் வந்து சுவாமிகள் மேல தீராத அன்பும் பக்தியும் கொண்டவர். அவருக்கு ரொம்ப நாளா கங்கையில போய் நீராடணும்னு ஆசை. காசி யாத்திரை போகணும்னு சொல்லிட்டு பிரசிடென்ட்ட ஒரு 6 மாசம் லீவு கேட்டிருந்தார். ஆனா அந்த லீவு கொடுக்கறதுக்கு பிரசிடென்ட் மறுத்ததோட மட்டும் இல்லாம ஆபீஸ் பணத்தை அந்த குமாஸ்தா கையாடல் பண்ணிட்டாருன்னு, அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இந்த 6 மாசம் லீவு கேட்கிறாரு அப்படின்னும் தவறா மேலதிகாரிக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாம அவரை வேலையில இருந்தே நீக்கணும் அப்படிங்கறதுக்கும் முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தாரு. தன் மேல ஏற்பட்ட அபாண்டமான பழியினால மனமுடைஞ்சு போய் அந்த குமாஸ்தா அலுவலகத்தை விட்டு வெளியேறாரு. அப்ப அவரை வேலையை விட்டு நீக்கிறதுக்காக அந்த பிரசிடென்ட் ரிமார்க் எழுதுறதுக்காக பேனாவை எடுக்கிறாரு. அப்ப எங்க இருந்தோ சேசாத்ரி சுவாமிகள் விடுவிடு விடுன்னு அலுவலகத்துக்குள்ள நுழையிறாரு. வேகமா அந்த பிரசிடென்ட்ட பார்த்து பேச ஆரம்பிச்சாரு. டேய், அவன் யாரு தெரியுமா? அவன் ரொம்ப சாதுடா, அவனை கெடுக்கலாம்னு உத்தேசிச்சிருக்க. இந்த மாதிரி ஏதாவது நீ எழுத ஆரம்பிச்ச உன் வீட்டுல பிண விழுகுண்டா, ஜாக்கிரத. ஆமா, உன் வீட்டுல பிண விழுகும் அப்படின்னு கோவத்தோட ஆவேசம் வந்த மாதிரி சாமியாட ஆரம்பிச்சிட்டாரு. அதை கேட்டு பிரசிடென்ட் அப்படியே வெளவெளத்து போய் திக்பிரமை அடிச்ச மாதிரி ஆயிட்டாரு. சுவாமி சொல்லி முடிச்சதும் அந்த பிரசிடென்டால அசையவே முடியல. அடுத்த நாள்ல இருந்து 1 வாரத்துக்கு ஜுரம் வந்து படுக்க படுக்கையா கிடந்தாரு அந்த பிரசிடென்ட். அதற்கப்புறம் அந்த குமாஸ்தாவை பார்த்த சேஷாத்ரி சுவாமிகள், ஏண்டா நீ ஏன் இங்க வேலை பாக்குற, உனக்கு வேற வேலை எதுவும் அகப்படலையா? சரி, உனக்கு கொஞ்ச நாள்ல வேற வேலை கிடைச்சிரும், அங்க போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் சொன்ன மாதிரியே திருச்சியில அவருக்கு இதை விட நல்ல வேலை கிடைச்சு இடம் மாறி போயிட்டாரு. இது மாதிரி மேலதிகாரிட்டு இருந்து வரக்கூடிய தொல்லைய தடுத்து தன் பக்தரை காப்பாத்தினாரு சேஷாத்ரி சுவாமிகள். இப்படி தன்னை நம்பிய பக்தர்களை கைவிடாமல் காக்கும் தெய்வமான சேஷாத்ரி சுவாமிகள் ரமணருடைய ஆசிரமத்திற்கு அருகிலேயே நிலை கொண்டு இன்று நம்மை எல்லாம் காத்தருள்கிறார். ஓம் சத்குரு சேஷாத்ரி சுவாமிகள் திருவடிக்கே.